அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யபாரதி. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் இருக்குங்க. நம்ம காலையில் எழுந்த உடனே யூஸ் பண்ணுற ப்ரஷ்லேருந்து, நம்ம வாங்குகிற ஃபுட்டுலேருந்து, நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து, எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் நிறைஞ்சிருக்கு. பிளாஸ்டிக் இன்றைக்கி இன்றியமையாத ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு. ஆனால் இந்த பிளாஸ்டிக் மக்கிறதுக்கு 100 முதல் 1000 வருஷங்கள் வரைக்கும் ஆகும். இந்த பிளாஸ்டிக் மண் வளம் முதல் நம்மளோட மனிதர்களோட உடல்நிலை வரைக்கும் எல்லாத்தையும் பாதிச்சிட்ருக்கு. மனிதர்களை மட்டும் இல்லைங்க, விலங்குகளையும் சேர்த்து தான் பாதிச்சிட்ருக்கு. இன்றைக்கி கடலில் மிதக்கிற 90% குப்பைகள் வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் தான். இதை எல்லாமே விலங்குகள் சாப்பிட்றதுனால விலங்குகள் உயிரிழக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படுது. இந்த பிளாஸ்டிக்கை நம்மளால் மாற்றவே முடியாதா, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் முடியுங்க. இந்த மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தனி நபரும் நம்ம எடுக்கிற முடிவில் நிச்சயம் பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியும். ஒரு காய்கறி வாங்க போகிறீங்க, ஒரு உணவு வாங்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டிலேருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி துணிப்பைகளை எப்பொழுதுமே உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ வண்டியிலையோ எப்பொழுதுமே வச்சுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன மாற்றமும் தான் இந்த பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு முக்கியமான மாற்றமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயம் பிளாஸ்டிக்கை ஒழிக்கலாம். நம்மளோட அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு சுதந்திரமான சூழ்நிலையையும் ஒரு நல்ல சுத்தமான காற்றையும் தண்ணீரையும் சுத்தமான சூழ்நிலையையும் விட்டு செல்வோம். நன்றி.